தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினரான கருணாமணியிடம் சிறுவர் போராளிகளை அந்த அமைப்பில் இணைத்துக் கொண்டமை தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் இலங்கையில் பொறுப்பு கூறல் என்பது அனைவருக்கும் ஒரே விதமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சேல் பச்சலெட் வலியுறுத்துகின்றார். ஆணையிறவில் ஒரே இரவில் 2000 தொடக்கம் 3000 ராணுவத்தினரை கொன்று குவித்ததாக கருணாமான் அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையிலேயே ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இவ்வாறு கூறியுள்ளார். கருணாமான் சட்டத்தின் முன் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு உயர் நீதிமன்றத்தால் சாவு தண்டனை விதிக்கப்படலாம் என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவரான ஜனாதிபதி சட்டத்தரணி யுஆர்டி சில்வா தெரிவித்தார். கடந்த அரசு தலைவர் தேர்தலுக்கு பிற்பாடு அரசு புலனாய்வாளர்கள் முன்னாள் போராளிகளின் வீடுகளுக்கு அடிக்கடி செல்வதாகவும் முன்னாள் போராளிகள் வெளி மாவட்டங்களுக்கு செல்வதானால் புலனாய்வாளர்களிடம் தெரிவித்துவிட்டு செல்ல வேண்டும் என கூறுவதாகவும் முன்னாள் போராளிகள் பலர் என்னிடம் முறையிட்டுள்ளனர். கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு ஒரு இறுக்கமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர் சார்ஸ் நிர்மல்நாதன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு குமுளமுனை பகுதியில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு கூறினார். தமிழர்கள் எவரும் நாட்டை துண்டு போட கேட்கவில்லை. துண்டு துண்டாக இருக்கும் இடங்களின் தன்மைக்கேற்ப, வரலாற்றுக்கேற்ப, தனித்தன்மைக்கேற்ப தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் இடங்களில் அவர்கள் தம்மை தாமை ஆளவே நாங்கள் கேட்கின்றோம். அது தவறாம். ஒரே நாட்டினுள் நாங்கள் பெரும்பான்மையாக வாழும் இடங்களில் நாங்கள் நம்மை நாமே ஆள உரித்தில்லை என்றால் உங்கள் சிங்கள இராணுவத்தை கொண்டு எம்மை என்றென்றும் அடிமைகளாக வாழ வைக்க வழி தேடுகிறீர்களா என்று வடக்கு மாவட்ட முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார். வவுனியா மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி வேட்பாளர் ஒருவர் துண்டறிக்கை விநியோகம் செய்த போது போலீசாரால் அதற்கு தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விடயம் தேர்தல் ஆணைக்குழுவின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. வவுனியா நகர் பகுதியில் நேற்று முன்தினம் துண்டறிக்கைகளை மக்களுக்கு விநியோகிக்கும் நடவடிக்கையில் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் ப. சத்யலிங்கம் ஈடுபட்டிருந்தார். அங்கு வந்த போலீசார் 119 இலக்கம் ஊடாக தமக்கு முறைப்பாடு கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். துண்டறிக்கை விநியோகத்தை முன்னெடுக்க முடியாது என்று தடுத்தனர். இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவில் வேட்பாளர் ப. சத்யலிங்கம் முறைப்பாடு செய்தார். இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு ஆராய்ந்தது. துண்டறிக்கை விநியோகத்தை தடுத்தது தவறு என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வேட்பாளருடன் சென்று தேர்தல் விதிமுறைகள் மற்றும் சுகாதார விதிமுறைகளை மீறாமல் துண்டறிக்கையை விநியோகிக்க முடியும் என்று தேர்தல் ஆணைக்குழு கூறியுள்ளது. இழுவைமடி மீன்பிடியை தடை செய்யும் வகையில் சட்டத்தை நிறைவேற்றி அந்த தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு கடற்தொழில் திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது. மன்னரில் பேசாலையில் முதற்கட்டமாக 4000 சதுர மீட்டரில் இழுவைமடி தொழில் செய்வதற்கான அனுமதி இன்று வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இழுவைமடி மீன்பிடி படகுகள் ஊடாக இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைந்து கடல் வளத்தை நாசம் செய்கின்றனர் என்ற குற்றச்சாட்டு 2010 ஆண்டிலிருந்து வடக்கு மீனவர்களால் முன்வைக்கப்பட்டு வந்தது. நல்லாட்சி அரசின் காலத்தில் இழுவை மடியை சட்டவிரோத தொழிலாக அறிவிக்கும் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இருப்பினும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் இழுவை மடி மீன்பிடி மூலம் தொழிலில் ஈடுபடுவதற்கான அனுமதியை கடற்தொழில் திணைக்களம் வழங்கியுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் அவ்வாறு தொழிலில் ஈடுபட உள்ள பிரதேசம் அடையாளப்படுத்தப்பட்டு கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்துக்கு இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அடிப்படைவாதிகள் இனவாதிகளது ஆதரவு இல்லாமல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்றத்தில் நிலையான அரசை நிறுவுவதற்கு பெரும்பாலான மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்று பிவித்ருகெல உரிமை அமைப்பின் உபதலைவர் மதுமாதா அரவிந்த் தெரிவித்தார். பொதுஜன பெரமுனவின் அலுவலகத்தில் இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். வட்டுக்கோட்டை சீத்தகேணி சந்தை பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் கூரை பிரித்து இறங்கிய இருவர் அங்கிருந்த இரு பயோதிப்பு பெண்களை தாக்கி 27 பவுன் நகைகளையும் 50,000 ரூபாய் பணத்தையும் கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். இன்று அதிகாலை 1:30 மணிக்கு இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொள்ளையர்கள் இருவரும் சப்பாத்து கையுறை என்பன அணிந்திருந்தனர். மிக கவனமாக இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்று போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளன. மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. மேலதிக செய்திகளுக்கு உதயன் சுடருளி நாளிதழ்களை நாடுங்கள்.